பாரதிய ஜனதாவின் தேசிய தேர்தல் பிரச்சார குழு கூட்டம் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நடந்தது. சட்டசபை மற்றும் லோக்சபா தேர்தல்கள் குறித்து இக்கூட்டத்தில் முக்கிய வியூகம் வகுக்கப்பட்டது. பாரதிய ஜனதாவின் தேசிய தேர்தல் பிரச்சாரக் குழுவின் கூட்டம் டெல்லியில் ஞாயிறன்று நடந்தது. அண்மையில் பிரச்சாரக் குழு தலைவராக நியமிக்கப்பட்ட குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி கூட்டத்துக்கு தலைமை வகித்தார். பிரச்சாரக் குழு தலைவராக மோடி நியமிக்கப்படுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து கோவா செயற்குழு கூட்டத்தை புறக்கணித்த மூத்த தலைவர் அத்வானி, கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங், பார்லிமென்ட் எதிர்க்கட்சித் தலைவர்கள் சுஷ்மா சுவராஜ், அருண்ஜேட்லி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கட்சியின் மாநில தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளும் கூட்டத்தில் பங்கேற்றனர். டெல்லி, மத்திய பிரதேசம், பீகார் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் நடக்கவுள்ள சட்டசபை தேர்தல் மற்றும் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள லோக்சபா தேர்தலுக்கான வியூகம் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. புதியதாக ஓட்டு போடும் தகுதி பெற்றுள்ள அனைத்து தரப்பைச் சேர்ந்த இளம் வாக்காளர்களை கவர்வது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய ராஜ்நாத் சிங் மற்றும் மோடி, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், மோசமான பொருளாதார நிலை ஆகியவற்றால் காங்கிரசுக்கு எதிரான அலை வீசுவதாகவும், காங்கிரசுக்கு மாற்று சக்தியாக பாரதிய ஜனதா மட்டுமே திகழ்வதாகவும் தெரிவித்தனர். லோக்சபா தேர்தல் மெஜாரிட்டிக்கு தேவையான 272 எம்பிக்களை வெல்லும் செயல் திட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு அடிமட்டத்திலிருந்து கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என மாநில நிர்வாகிகளை ராஜ்நாத் சிங்கும் மோடியும் வலியுறுத்தினர். பிரச்சாரம் செய்யும் விதம், வாக்காளர்களை ஓட்டுச்சாவடிக்கு அழைத்து வருவதன் முக்கியத்துவம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக பேசிய மோடி, தேர்தல் பணியை கட்சி தொண்டர்கள் சவாலாக எடுத்து செயலாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாரதிய ஜனதா பார்ட்டி நேஷனல் ஆபீஸ் பேரர்ஸ் அண்ட் ஸ்டேட் பிரசிடென்ட்ஸ் அலாங் வித் தி ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன்ஸ் மேட் ஹியர் இன் டெல்லி அண்ட் ஆர் டிஸ்கசிங் தி இலெக்ஷன் பிரிபேர்னஸ் ஆஃப் ஈச் ஸ்டேட் அண்ட் இன் தட் Rajnath ji, while inaugurating the deliberations, emphasized essentially on 3 points. He said that our mission is 272 plus on our own. BJP can achieve this. இந்த ஆண்டு இறுதியில் நடக்கவுள்ள மாநில சட்டசபை தேர்தல்களுக்கான அறிவிப்பை செப்டம்பர் 3வது வாரத்தில் தேர்தல் கமிஷன் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.